Welcome all to Aruna Study Point channel. I am Aruna Chalam. Molar Nerai Matrum Molar Ganalo Parker Chrome Molar Mass and Molar Volume Molar Nerai and Bade Ur Mol Purli Nereadanama Molar Nerain Sulvum Ur Mol Molakuru Anu Alade Sermum Petrula Nerai Anade Molar Nerai and Arika Padigrade You know the Alagu கிராம் மோல் மைனஸ் ஒன் என குறிப்பிடுறோம். எளிமையா நாம ஒரு மூலக்கூறு நிறைக்கு சமமான நிறையினை கிராம் அலகுல சொல்லும் போது அதை நம்ம மோலார் நிறைன்னு சொல்லலாம். மூலக்கூறு நிறைக்கு அலகு இல்லை, ஏடிஎம் என்ற அளவின் மூலம் குறிப்பிடுவோம். அதே போன்று மோலார் கன அளவு என்பது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலையில் ஒரு மோல் சேர்மம் அதன் வாயு நிலைமையில் பெற்றுள்ள கனவளவானது மோலார் கனளவு எனப்படுகிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை 0 டிகிரியா இருக்கலாம் அல்லது 25 டிகிரியா இருக்கலாம், அழுத்தம் அந்த மாதிரி ஒரு வளிமண்டல அழுத்தமா இருக்கலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலையில் ஒரு மோல் சேர்மம் அதன் வாயு நிலையில் அடைத்து கொள்ளும் கனளவு அதன் மோலார் கனளவு என அழைக்கப்படுகிறது. இதனுடைய குறியீடு விஎம் வச்சுக்கிறோம். உதாரணமா ஆக்சிஜன் மூலக்கூறு எடுத்துக்கிறோம், O2 மூலக்கூறு. ஒரு மோல் ஆக்சிஜன் மூலக்கூறு அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய மோலார் நிறை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மூலக்கூறு நிறைய முதல்ல கண்டுபிடிக்கிறோம். 2 × 16 32 ஏஎம்யூ என்பது மூலக்கூறு நிறை. ஆக்சிஜனோட மூலக்கூறு நிறை 32 ஏஎம்யூ. எனவே அதன் மோலார் நிறை 32 கிராம் மோல் மைனஸ் ஒன் என சொல்றோம். இந்த 32 கிராம் ஆக்சிஜன் வாயுவானது ஒரு பலூனில் அடைத்து வைத்துள்ள போது அவனுடைய கனளவு 22.4 லிட்டராக இருக்கும். வெப்பநிலை வந்து 25 டிகிரி செல்சியஸ் ஒரு வளிமண்டல அழுத்தத்தில், அது 298 கெல்வின் ஒரு ஏடிஎம்ல. PV=nRT என்ற சமன்பாட்டிலிருந்து கனளவு நம்ம கண்டுபிடிக்கலாம். nRT/P என்பது கனளவு கண்டுபிடிக்க. வெப்பநிலை மற்றும் அழுத்த மதிப்புகள் மாறுபடும் போது கனளவு மதிப்பும் மாறுபடும். வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது அதாவது 273 கெல்வினுக்கு சமம், அழுத்தமானது 1 bar அழுத்தமாக இருக்கும்போது அதாவது 1 bar அழுத்தம் =0.9787 வளிமண்டல அழுத்தத்துக்கு சமம், ஏடிஎம்க்கு சமம். அப்போ சமன்பாடு V=nRT/P, என்ஆர் மதிப்புகள் மாறிலி, டி மதிப்பும் பி மதிப்பில் பிரதி இடும்போது நம்மளுக்கு 22.71 கிடைக்குது லிட்டரில். இந்த வெப்பநிலை மாற்ற அழுத்தம் எஸ்டிபி நிலைன்னு சொல்கிறோம், திட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலைன்னு சொல்கிறோம். அது 0 கெல்வின் 1 bar நம்ம திட்ட வெப்பநிலை அழுத்த நிலைகள்னு சொல்லுவோம். இதில் ஒரு மோல் வாயு அடைத்துக்கொள்ளும் பருமன் 22.7 லிட்டர். அடுத்ததாக வெப்பநிலை 273 கெல்வின், அழுத்தம் ஒரு ஏடிஎம்மாக இருக்கும்போது மோலார் கனளவு வந்து 22.4 இருக்கும். சான்பாட்டில் பெருதி விடுறோம், லிட்டர் வந்து 22.4 லிட்டர். இந்த நிலையை நம்ம SATP நிலைன்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஆம்பியன் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். SATP நிலையில் ஒரு மோல் வாயு அடுத்துக்கொள்ளும் பருமன் 22.4 லிட்டர். அது போன்ற வெப்பநிலை 298 கெல்வின், அழுத்தம் ஒரு ஏடிஎம்மாக இருக்கும்போது வாயு அடுத்துக்கொள்ளும் பருமன் 24.5 லிட்டர். இங்கே பார்க்குறோம் அட்டவணையில் 273 கெல்வின் 1 bar 22.7 லிட்டரு, 273 கெல்வின் ஒரு ஏடிஎம்மில் 22.4 லிட்டர், 298 கெல்வினில் 24.5 லிட்டர். அடுத்ததாக எஸ்டிபின்றது வந்து நான் பார்த்துருக்கோம், என்ஏடிபின்றது ஒரு ஏடிஎம் 293 கெல்வினு தான் நம்ம என்ஏடிபின்னு சொல்லுவோம், நார்மல் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். உதாரணமாக H2 வாயு எடுத்துக்கிறோம். H2 வாயுனுடைய மூலக்கூறு நிறை 2.0616 யூன் வச்சுருக்கோம். எனவே என்னோடய மோலார் நிறை 2.016 கிராம் மோல் மைனஸ் ஒன் என்பது H2 வாயுனுடைய மோலார் நிறை. அவனுடைய மோலார் கனளவு SATP நிலையில் 22.4 லிட்டராக இருக்கும். ஒரு மோல் H2 வாயுனுடைய நிறை 2.016, அதை அடைத்துக்கொள்ளும் கனளவு 22.4. அது மோல்கு எண்ணிக்கை எவ்வாறு கண்டறியலான்னா, கொடுக்கப்பட்ட பொருளின் நிறை பை மோலார் நிறை இந்த சான்பாட்டை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். அல்லது ஒரு வாயுவின் கனஅளவு கொடுக்கப்பட்ட ஒரு வாயுவின் கனஅளவு லிட்டரில் இருக்கிறத
மோலார் கன அளவால் வகுத்தாலும் நம்மளுக்கு மோல்களின் எண்ணிக்கை கிடைக்கும். என் என்பது மோல்களின் எண்ணிக்கை.